Now, page number 115. Let us read aloud. நம்ம இப்போ சத்தமாக வாசிக்கலாம். Read the passage 3 times and color a hen for each time. இங்கே ஒரு passage கொடுத்துருக்காங்க. இந்த passage 3 times நீங்கள் read பண்ணணும். ஒவ்வொரு தடவை ரீட் பண்ணி முடித்த பிறகு கீழே 3 ஹென்ஸோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் கலர் பண்ணணும். அந்த கலர் செலக்ட் பண்ணுறது உங்களோட விஷ். நீங்கள் செலக்ட் பண்ணி அதை கலர் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஸ்டோரி, ரீட் பண்ணலாமா? எ லிட்டில் ரெட் ஹென் ஹேட் சம் வீட் சீட்ஸ். ஒரு லிட்டில் ஹென் இருந்துச்சா, அது ரெட் கலர். அது என்ன வச்சுருந்துச்சுன்னா கொஞ்சம் கோதுமை சீட்ஸ் வச்சுருந்து தான். வில் யூ ஹெல்ப் மீ? ஸோ தி சீட் ஆஸ்க்ட் த ஹென். நோ ரிப்ளைட் த செல்ஃபிஷ் டாக். டாகிட்ட கேட்டுச்சான் இந்த ஹென்னு சீட்ஸை கொண்டு போய், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா, நம்ம இந்த சீட்ஸ் எல்லாம் விதைக்கலாம் ஃபீல்டில் அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த டாக் வந்து என்ன சொன்னிச்சான், நோன்னு சொல்லிருச்சான். அந்த டாக் எப்படி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஷெல்ஃபிஷ் டாக், நோட் பண்ணிக்கோங்க. தென் த ஹென் டிட் இட் பை ஹெர் செல்ஃப். அந்த சரி ஹெல்ப் பண்ண வரல இல்லை டாகு, உடனே அந்த ஹென்னே அந்த வேலையை முடிச்சிருச்சான். த சீட்ஸ் க்ரியூ இன்டு அ ஃபீல்ட் ஆஃப் வீட். அந்த சீட்ஸ்லாம் என்ன செஞ்சிச்சான், மண்ணில் போட்டு மூடி வச்சு தண்ணி ஊற்றின உடனே அது வளர்ந்து பெரிய செடியாகி அந்த வயலில் நிறையா வீட்டு க்ரோ ஆயிடுச்சான். நிறையா கோதுமை விளைஞ்சிருச்சான். வில் யூ ஹெல்ப் மீ ரீப் த வீட் ஆஸ்க்டு த ஹென். நோ ரிப்ளைட் த ஸ்லீப்பி கேட். இப்போ என்ன செய்தான், நிறைய செடி வளர்ந்துருச்சு, அதெல்லாம் கட் பண்ணால் தான் கோதுமை எடுக்க முடியும். ஸோ நம்ம யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு கேட் கிட்டே போய் கேட்டுச்சான். அந்த கேட்டை எப்படி சொல்கிறாங்க, ஸ்லீப்பி கேட், எப்போவுமே தூங்கிக்கிட்டே இருக்கும். அந்த கேட் என்ன சொன்னிச்சான், நோன்னு சொல்லிருச்சான், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருச்சான். ஷீ டிட் இட் பை ஹெர் செல்ஃப். இந்த தடவையும் அந்த ஹென்னே அந்த வேலையை தானாகவே செய்து முடித்து தான். வில் யூ ஹெல்ப் மீ கிரைண்ட் த வீட் ஆஸ்க்ட் த ஹென். நோ ரிப்ளைட் த நாய்ஸி டக். இப்போ என்ன செஞ்சிச்சான், செடியை ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கு, கோதுமை ஃபுல்லாக தனியாக பிரித்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கு. இப்போ என்ன கேட்டுச்சான், ஒரு நாய்ஸி டக்கை பார்த்து கேட்டுச்சான், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா, நம்ம இந்த கோதுமையை போய் அரைச்சி மாவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த நாய்ஸி டக்கு என்ன சொன்னிச்சான், நோன்னு ரிப்ளை பண்ணிடுச்சு. ஷீ டிட் இட் பை ஹெர் செல்ஃப். இந்த தடவையும் அந்த கோழியாகவே தானாகவே அந்த வேலையை முடிச்சுது. வில் யூ ஹெல்ப் மீ மேக் அ பிரெட் ஆஸ்க்டு த ஹென். நோ ரிப்ளைட் த லேசி கவ். இப்போ என்ன செய்தான், மாவை அரைச்சி வச்சுருக்கு, கவுக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டுச்சான், வரீங்களா நம்ம ப்ரெட்டு செய்யலாம், ஹெல்ப் பண்ணுறீங்களா, இந்த கோதுமை மாவை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ப்ரெட்டு செய்யலாம், ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்டுச்சான். அந்த கவ் வந்து லேசி கவ். அது என்ன செஞ்சிச்சான், உடனே நோன்னு ரிப்ளை பண்ணிருச்சான். ஸோ ஷீ மேட் த ப்ரெட் பை ஹெர் செல்ஃப். அதனால் திரும்பவும் அந்த ஹென்னே அந்த வேலையை அதுவாகவே செஞ்சு முடித்து என்ன செஞ்சான், ப்ரெட்டு மேக் பண்ணிருச்சான். வில் யூ ஆல் ஹெல்ப் மீ ஈட் திஸ் ப்ரெட் ஆஸ்க்டு த ஹென். இப்போ ஹென் எல்லார்கிட்டையும் கேட்டுச்சான். யார் யார்கிட்ட, டாகு, கேட், கவ், டக், நாலு பேர்கிட்ட என்ன கேட்டுச்சான், வில் யூ ஆல் ஹெல்ப் மீ ஈட் திஸ் ப்ரெட் ஆஸ்க்டு த ஹென். இப்போ அந்த ஹென் எல்லார்கிட்ட என்ன கேட்டுச்சு, வில் யூ ஆல் ஹெல்ப் மீ ஈட் திஸ் ப்ரெட், நீங்கள் எல்லாரும் இந்த ப்ரெட்டை சாப்பிட்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்க, எஸ் ரிப்ளைடு எவ்ரி ஒன். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எல்லாரும் சாப்பிட வர்றோம்னு சொன்னாங்களாம். அதுக்கு ஹென் சொன்னிச்சான், நோ செட் த ஹென். ஹென் என்ன சொல்லிடுச்சான் எல்லார்ட்டையும், நோ அப்படின்னு சொல்லிடுச்சான். ஸோ இதில் வந்துட்டு ஒவ்வொரு அனிமலையும் ஒரு நிக்நேம் மாதிரி வச்சு சொல்லியிருக்காங்க. அந்த நேமை நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், கீழே உள்ள பிளாங்க்ஸில் ஃபில் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஃபைண்ட் த குவாலிட்டிஸ் ஆஃப் தீஸ் அனிமல்ஸ் ஃப்ரம் த பேசேஜ். ஃபஸ்ட்டு ஒன், கவ். கவுக்கு இங்கே என்ன சொன்னாங்க, லேசி. டக், டக்குக்கு என்ன சொன்னாங்க, நாய்ஸி. நெக்ஸ்ட்டு டாக்,
டாகுக்கு என்ன சொன்னாங்க? செல்ஃபிஷ். நெக்ஸ்ட்டு கேட். கேட்க்கு என்ன சொன்னாங்க? ஸ்லீப்பி. இதே போல் த்ரீ ஹென்ஸுக்கும் கலர் பண்ணிக்கோங்க. அப்புறம் லேசி கவ், நாய்ஸி டக், செல்ஃபிஷ் டாக், ஸ்லீப்பி கேட். இதற்கான ஆன்சர்ஸையும் எழுதிக்கோங்க.